ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான ஒரு புக் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்கிறதுனால சில நாய்ஸ் வந்து இருக்கும், கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேராசிரியர் இளையராஜா கண்ணன் சார் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி புக்கை வந்து ரெடி பண்ணியிருந்திருக்காரு. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எஸ்பெஷலி தமிழ் அண்ட் தமிழை விட இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்தாலே சில டவுட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இதை எப்படி நம்ம கிராக் பண்ண போகிறோம், நம்ம ஜிஎஸ்லாம் படிச்சுக்கலாம், தட் இஸ் நமக்கு அது ஃபைவ் யூனிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பட் இதில் நம்ம மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும், இதுக்கு ப்ராப்பர் புக் இருக்கான்ட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ப்ராப்பர் புக்கை வந்து உங்ககிட்ட ரிவ்யூ பண்ண போகிறேன். இந்த புக்குடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபீஸ் வரும், 50 ரூபீஸ் டெலிவரி சார்ஜ் வரும். இது எப்படி பேமெண்ட் பண்ணுன்ற டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும், நீங்கள் யூபிஐ ஐடி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணி உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வந்து டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு புக் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ புக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600க்கும் மேலே பேஜஸ் வந்து இருக்குது. அண்ட் உங்களுக்கு இதோடய இண்டெக்ஸ் பேஜ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். நீங்கள் இண்டெக்ஸ் பேஜை தெளிவாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எப்படி இருக்குன்றது வந்து புரியும். நம்மளுடைய சிலபஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, மொழிபெயர்த்தல் இருக்குது, சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன், விரைத்தெழுதுதல், கடிதம் வரைதல், தமிழ் மொழி அறிவு, தட் இஸ் இந்த சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுதல்ன்ற மாதிரி சில டாபிக் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரித்தெழுதுதல், எதிர்ச்சொல், பிழை திருத்தம், அதெல்லாமே இருக்குமா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் கட்டுரைகள் இருக்கும். ஏன்னா நமக்கு சிலபஸில் ஒரு ஆறு விதமான டாபிக் கொடுத்துருக்காங்க, பட் தே கேன் ஆஸ்க் என்னென்ன விதமாலாம் திருக்குறளில் க்வெஷ்சன் கேட்க முடியுமோ அந்த மாதிரி இருக்க எல்லா பாசிபிலிட்டியான திருக்குறள் டாப்பிக்கையுமே ஒரு 25 டாப்பிக்காக வந்து டோட்டலாக நமக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த புக்கை தாண்டி நமக்கு அந்த திருக்குறள் ஏரியாவாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், சிலபஸ் தாண்டி வெளியே போகாதுன்றதை நான் ஷியூராக நம்புகிறேன். ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த புக்கு டிசைன் பண்ண விதமே எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு எடுத்த உடனே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்லேஷன்னா எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுன்றத பற்றி சில பேசிக் நாலேஜ், தட் இஸ் கிராமட்டிக்கல் திங் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இப்போது தமிழ் டு இங்கிலீஷ்னால் தமிழில் இருக்கிறத ப்ராக்டிஸ் க்வெஷ்சன்ஸ் மாதிரியும் க்வெஷ்சன்ஸும் கொடுத்தது இல்லாமல் எக்ஸசைஸாக அவங்களே வந்து போட்டும் காமிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பேட்டர்னில் தான் வந்து என்டையர் புக் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறிவியல் கட்டுரைகள் இளையராஜா சார் கண்ணன் அவர்களே வந்து எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி கட்டுரைகளும் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நம்ம சிலபஸில் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு. ஓகேங்களா? கடைசியில் வந்து உங்களுக்கு மாதிரி வினாத்தாள் வந்து கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ புக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேப்பர் குவாலிட்டி இஸ் குட், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் இப்போ வந்து மொழிபெயர்த்தல்னால் என்னென்னு வந்து இருக்குன்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே மொழிபெயர்த்தலை பற்றி சொல்லாமல், ஐ மீன் மொழிபெயர்த்தல் டைரெக்டாக க்வெஷ்சன்ஸ் போகாமல் மொழிபெயர்த்தல் எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பேசிக்காக ரொம்ப பிகினராக இருக்கவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டாபிக் மொழிபெயர்த்தல் அப்படின்னு எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு நிறைய மாதிரி க்வெஷ்சன்ஸ் வந்து இருக்கும், தட் இஸ் மாடல் க்வெஷ்சன்ஸ் வந்து அவங்களே சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கில் பிடிச்ச விஷயமே டைரெக்டாக க்வெஷ்சன்ஸ் மட்டும் கொடுக்காமல் அவங்களே சால்வ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கரோனா காலத்தில் மாற்று கல்வி ஏன் அவசியமாகிறதுன்னு ஒரு டாபிக் இருக்குன்னா இந்த மாடல் க்வெஷ்சன் வந்து தமிழில் கொடுத்துட்டு இதோடைய ஆன்சர் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழுக்கு, தமிழ் டு இங்கிலீஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 க்வெஷ்சன்ஸ் இல்லாமல் நமக்கு பின்னாடி வந்து ப்ராக்டிஸ் க்வெஷ்சன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, நான் அப்படியே காட்டுறேன். 10, 11, 11 மாதிரி க்வெஷ்சன்ஸ் இருக்கா? அதுக்கப்புறம் பாருங்கள், பயிற்சின்னு சொல்லிட்டு பாரதியான டாபிக் போட்டு நமக்கு வந்து க்வெஷ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும். இந்த புக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழ் எலிஜிபிலிட்டிக்குன்னு சில சிலபஸ் கொடுத்துருக்காங்க, லைக் என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் இஷ்யூஸ், இந்த மாதிரி ஏரியாவில் இருந்தால் க்வெஷ்சன் கேட்போன்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் புக்கில் இருக்க ஒவ்வொரு மாடல் க்வெஷ்சன் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்போ ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தலும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் புக்கோடைய பேட்டர்னே வந்து நமக்கு அதை பற்றிங்கிற கான்செப்ட் கிளாரிட்டி, அதுக்கப்புறம் க்வெஷ்சன்ஸ் வந்து அவங்களே சால்வ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் மாடல் போட்டு பார்க்க நமக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் தான் வந்து என்டையராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது வந்து டிரான்ஸ்லேஷனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு கலைச்சொற்களும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெக்காபுலரி தெரியாமல் டிரான்ஸ்லேஷனில் நம்ம டைரெக்டாக கை வைக்கும் போது கண்டிப்பாக இங்கிலீஷ் டு தமிழாக இருக்கட்டும், தமிழ் டு இங்கிலீஷாக இருக்கட்டும், சில விஷயங்கள் வந்து நம்ம கன்ஃபியூஷன் ஆகும், இந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை போடலான்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட இங்கே ஒரு 50 பேஜஸ்க்கு மேலே நமக்கு இவங்க கலைச்சொற்கள், தட் இஸ் வெக்காபுலரி மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு என்டையர் இந்த புக்கில் எல்லா விஷயமும் மோஸ்ட்லி நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க் எடுக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயமும்
வந்து கவர் ஆகியிருக்கு. இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சுருக்கி வரைதல் இருக்குன்னா அதோடைய ரூல்ஸ் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கான மாடல் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி எக்ஸசைஸ் க்வெஸ்சனும் கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதே மாதிரி தான் மொழிபெயர்த்தல், சுருக்கி வரைதல், பொருள் உணர்த்திறன் இது எல்லாமே இருக்குது. இப்போ கடிதம் வரைதல் வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நமக்கு கடிதம் வரைதலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து அலுவல் சார்ந்த கடிதங்கள் கேட்கலாம், பிற கடிதங்கள் கேட்கலாம், கடிதங்களை கையாளும் முறைகள் கேட்கலான்ற மாதிரி இருங்க. பேஜ் நம்பர் 193 உங்களுக்கு எப்படி வந்து சாம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்கன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். யா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அலுவல் சார்ந்த கடிதங்கள்னால் நேர்முக கடிதங்கள் எப்படி எழுதணுன்ற மாதிரி அதுக்கான ஃபார்மேட். இப்போ பாருங்கள், மாதிரி கடிதம் ஒன்றுன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி, இப்போ என்டோர்ஸ்மெண்ட்டுனால் எப்படி வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி எழுதணுன்ற மாதிரி எல்லாத்துக்குமே சாம்பிள்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்மளுடைய லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட்டில் எப்படி கேட்டாலும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். ஓகேங்களா? சாரிங்க, மழை அதிகமாக பெய்யுது, அதனால சில நாய்ஸ் வந்து இருக்கும். சாரி ஃபார் தட். அண்ட் இதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ பாருங்கள், பிற கடிதங்கள், உணவு வழங்கல் அதிகாரிக்கு வந்து புகார் கடிதம் எப்படி எழுதணுன்ற மாதிரி எல்லா ஃபார்மேட் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஒரு இப்போ லெட்டர் ரைட்டிங் இது இம்பார்ட்டண்ட்டாக. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மொழி அறிவில் காமிச்சிருக்காங்க. தென் அதுக்கடுத்து திருக்குறள் கட்டுரைகள் வந்து கொடுத்துருக்காங்க. 335 பேஜில் வந்து இருக்குது பாருங்கள், இங்கேயும் உங்களுக்கு காட்டுறேன். திருக்குறள் கட்டுரையில் 25 டாப்பிக்காக கொடுத்துருக்கனால நமக்கு மோஸ்ட்லி எதுவுமே வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாது. இதில் இருக்க கண்டென்ட்டை நம்ம படித்தாலும் இட் இஸ் மோர் தேன் இனஃப்ன்ற அளவுக்கு தே ஹவ் ப்ரொவைடட். நமக்கு எல்லாமே திருக்குறள் கட்டுரைகளில் திருக்குறளை கோட் பண்ண மாதிரி அந்த கேட்டிருக்க க்வெஸ்சனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும், ரைட்? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்டையர் இந்த புக்கில் இருக்க 25 க்வெஸ்சன்ஸ், தட் இஸ் 25 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திருக்குறள் கட்டுரையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி வந்து இந்த புக்கை பார்க்குறப்போ உங்களுக்கு, நீங்கள் பிகினராக இருக்கீங்க, தமிழ் கொஞ்சம் வராதுன்னு நினைக்கிறவங்க இப்போவே இந்த மாதிரி புக் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய சால்வ் பண்ணி பார்க்குறப்போ தான் தமிழ் ஓகே ஹேண்டில் பண்ணலான்ற ஒரு ஒரு கிளாரிட்டி வந்து வரும். அதுக்காக இந்த புக் வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இஃப் யூ ஆர் வில்லிங் டு பை, மறக்காமல் வந்து கீழே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். அந்த யூபிஐ ஐடிக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி லைக் இப்போ தான் இந்த புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒன் ஆர் த்ரீ டேஸ் ஆர் ஃபோர் டேஸில் வந்து உங்களுக்கு புக் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் புக்குங்க. ஐ ஹோப் இந்த ரிவ்யூ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இண்டெக்ஸ் பேஜ் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ ஆல்.